ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்பவே கிறிஸ்பியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எப்போவுமே நம்ம அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து சாதத்தை கூட பொறிச்சு சாப்பிடுவோம், ஆனால் இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதை செய்கிறதுக்கு ரெண்டு வேக வச்ச உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இதை நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. இது கூடவே அரை வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ரெண்டு பச்சை மிளகாய், ஒரு தக்காளி, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை, அரை டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், அரை டீஸ்பூன் மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு தேவையான ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. ஒரு பிளேட் எடுத்துக்கிறேன், இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன், வெறும் நார்மல் பச்சை தண்ணி. இதில் இந்த வட்டை அப்பளம் இருக்கு இல்லைங்களா, இதை நல்லா நினைச்சிட்டு எடுத்துக்கலாம். நல்லா திருப்பி போட்டு ஒரு ஒரு நிமிஷம் நல்லா நினச்சோன்னா நல்லா நினைஞ்சிரும். நல்லா நினச்சதுக்கப்புறம் ஒரு டவலில் போட்டு வெறும் ஈரத்தை மட்டும் தொடச்சிட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தொடச்சி எடுத்தாச்சு. இப்போ இதில் நம்ம செஞ்சு வச்ச உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் வச்சிடலாம். எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் மடித்து எடுத்துக்கலாம். நான் இந்த மாதிரி மடிக்கிறேன். சைட்லேருந்து மடிச்சுட்டு ரெண்டு சைட்லேயும் மடித்து விட்டு நல்லா சீல் பண்ணிவிட்டு நான் இதுலேருந்து அப்படியே ரோல் பண்ணி எடுத்துக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா உளுந்து அப்பளம், உடம்புக்கு ரொம்பவே நல்லது. வேறு எதுவுமே தேவையில்லை. இந்த உளுந்து அப்புறம் வந்து பிசுபிசுப்பு தன்மை இருக்கிறதுனால அப்படியே நம்ம அமுக்குனாலே சீல் பண்ணிடலாம். இந்த மாதிரி எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்துக்கோங்க. அழகாக ரோல் பண்ணி எடுத்தாச்சு. இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்தாச்சு. இப்போ இதை எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ், மீடியம் ஹீட்டில் தான் இருக்கணும். எல்லா பக்கமும் நல்லா வெந்து கிறிஸ்பியானதும் இதை வெளியே எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடுச்சு. நம்மளோட ரொம்பவே சூப்பரான ஒரு கிறிஸ்பியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. க்ரீன் சட்னி இல்லைனா டொமேட்டோ கெச்சப்போட சேர்த்து சர்வ் பண்ணுங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதே மாதிரி கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இதே மாதிரி இன்னொரு நல்ல ரெசிபியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.